நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கப்பூர் வர்றதே எதுக்காக வர்றோம் அப்படின்னா வந்து நம்ம சம்பாதிக்கிறது தான் வரோம். அப்படி சம்பாதிக்கிற பணத்தை மிகவும் பாதுகாப்பாக சேஃபாக எப்படி இந்தியாவுக்கு அனுப்புறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவுக்கு பணம் அனுப்புறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் வந்து எது பெஸ்ட்டான வழி, எது சிறந்த வழி, எது பாதுகாப்பான வழி அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த இதையும் வந்து எப்படி பணம் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே எல்லா டீட்டெயில்ஸும் பணம் அனுப்புறது எப்படி என்னன்றது தெளிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வர்றது ரொம்ப ஈஸி, சிங்கப்பூர் வரணும்னு நினச்சாவே வந்துடலாம். ஆனால் இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் வந்து சிங்கப்பூர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிங்கப்பூர் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கர போராட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய அமௌண்ட்டு கட்ட தேவையில்லை. ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாகவே வந்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கம்மியான அமௌண்ட் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் சிங்கப்பூர் வரணும் அப்படின்னாவே வந்து அது மிகப்பெரிய ஒரு முதலீடு மாதிரி ஆகிப்போச்சு. முன்னாடியெல்லாம் வந்து பணம் முதலீடு எதுவும் போடுறதுக்கு பணம் இல்லாதவன் தான் வந்து சிங்கப்பூருக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம வந்து சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்கே மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து முதலீடாக போட்டு தான் உள்ளே வர்றோம். அப்படின்றப்ப வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் சில பேர் வட்டிக்கு வாங்கிட்டு வர்றோம், சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு நகையெல்லாம் அடகு வச்சு வர்றோம். யாருமே வந்து கையில் இருக்க காசை வச்சுக்கிட்டு யாரும் சிங்கப்பூர் வர்றது கிடையாது. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே சம்பாதிக்கிற அமௌண்ட்டை பாதுகாப்பான முறையில் நம்ம இந்தியாவுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ வந்து அதுக்கு என்னென்ன முறை பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பெஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒஸ்ட்டு முறை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமலும் இருப்பீங்க. குருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, குருவின்னு சொல்லுவாங்க, இல்லை சிங்கப்பூரில் உண்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவின்னு சொல்லுவாங்க, உண்டியல்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா வந்து இது வந்து செய்யக்கூடாத முறை. இல்லீகலாக வந்து சிங்கப்பூரில் வந்து இப்போ ரேட் என்ன அப்படின்னு கேட்டு அவங்க எப்படின்னா, இப்போ நம்ம உண்மையிலே பேங்க் ரேட்டை விட இன்றைக்கி என்ன ரேட்டு போயிட்டுருக்கோ அதை விட கம்மியான அமௌண்ட்டு தான் சொல்லுவாங்க. பத்தாயிரத்துக்கு என்ன, அதை விட ஒரு $2 $5 வரைக்கும் கம்மியாக சொல்லுவாங்க. ஸோ அந்த $5 ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்தியா பேங்கில் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் வந்து ஒழுங்காக போட்டுடலாம், பல சமயங்களில் வந்து நிறையா பேர் ஏமாற்றிட்டு போன கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து இது வந்து செய்யக்கூடாத முறை. அதாவது குருவியிடமோ குருவிகிட்டையோ இல்லை உண்டியல் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட வந்து பணத்தை வந்து கொடுக்க வேணாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அது போகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு முக்கியமான ரீசன் போகிறதுக்கு லேட் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா அதில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்னும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ நீங்கள் அனுப்புறது வந்து இல்லீகல். அதாவது ரெண்டு நாட்டையுமே ஏமாற்றி நீங்கள் பணத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகிறீங்க, இல்லீகல். இது வந்து கருப்பு பணத்தில் தான் சேரும். அதனால் வந்து தயவுசெய்து வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது மாதிரி பண்ணாதீங்க. பணம் அனுப்புறதுக்கு பல சிறந்த வழிகள் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்னதை அடுத்தடுத்து பார்ப்போம். முதல்ல பெஸ்ட்டு வழி, ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர். அதை சொல்லுவேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் யூனியன் வந்து சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் யூனியனில் நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் பர்மிட் இருந்தாலே போதும், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோ எதுவும் தேவையில்லை. சிங்கப்பூரில் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் சேலரி போடுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இன்னும் அந்த ஷிப்யார்டு ஒர்க்கரு இந்த பிசிஎம் பர்மிட்லாம் ஒரு சில பேருக்கு கையில் தான் சேலரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சிங்கப்பூரில் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்ப நீங்களாம் பணம் அனுப்புறதுக்கு வந்து உங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லாததுனால நீங்கள் வெஸ்டர்ன் யூனியனை தான் போய் ஆகணும். வெஸ்டர்ன் யூனியன் சிங்கப்பூரில் நிறைய இடத்துல மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபோட்டோ கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் வெஸ்டர்ன் யூனியன் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பக்கத்தில் எந்த வெஸ்டர்ன் யூனியன் இருக்கோ அதை காமிச்சிடும். அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு உங்கள் பர்மிட்டை மட்டும் காமிச்சிங்கன்னா நீங்கள் ஊரில் வந்து முன்னாடிலாம் வந்து முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் யூனியனில் போகிறதவங்க பேர்னா அவங்க பேரை மட்டும் நம்ம சொல்லணும். சொல்லிட்டோம் பேரை சொல்லி அட்ரஸ்ஸு, அதாவது அவங்களோட ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒரு அட்ரஸ் இருக்குல்ல அந்த அட்ரஸை சொல்லி பணத்தை அனுப்பிட்டோம்னா ஊரில் போயிட்டு வெஸ்டர்ன் யூனியன் அந்த அட்ரஸ் அவங்க காமிச்சு அந்த ஐடி ப்ரூஃபை காமிச்சாங்கன்னா அவங்க ஒரு சீக்ரெட் நம்பர் சொல்லுவாங்க, அதை அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா பணத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. நம்ம வந்து டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரியும் போடலாம், பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் போடலாம். இப்போ ஆப்பெல்லாம் வந்துருச்சு. நம்மள்ட்ட சப்போஸ் ஏடிஎம் கார்டோ இல்லை நம்மள்ட்ட பேங்க் அக்கௌண்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆப் மூலமாகவும் பணம் அனுப்பலாம். வெஸ்டர்ன் யூனியன் ஆப்பும் இருக்குது, அது மூலமாகவும் பணம் அனுப்பிக்கலாம். இது மாதிரி வந்து இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது. ஆனால் இதில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் இப்போ நான் ரீசெண்டாக வந்து விஷயங்களில் பணம் அனுப்பலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இவ்வளோங்கிற மாதிரி ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க, அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ வந்து வெஸ்டர்ன் யூனியனில் இருக்க ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா அந்த சர்வீஸ் சார்ஜஸ் தான்.
மோஸ்ட்லி யாருமே எந்த பேங்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் சும்மாலாம் பணத்தை வந்து கொண்டு போயிட மாட்டாங்க. பட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அதிகமாக இருந்தது, பட் இப்போ எந்த அளவுக்கு என்னங்கிறது தெரியலை. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன் மூலமாக பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா வந்து சர்வீஸ் சார்ஜஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் மூலமாக பணம் அனுப்புகிறவங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லைனா மட்டும் வெஸ்டர்ன் யூனியன் யூஸ் பண்ணுறது பெட்ரு. ஓகே. அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி சிங்கப்பூரில் வந்து நம்பர் ஒன் பேங்க் அப்படின்னா டிபிஎஸ் பிஓஎஸ்பி பேங்க் தான் சொல்லுவேன். ஸோ வந்து உண்மை தான், ஸோ சிங்கப்பூரில் நம்பர் ஒன் பேங்க் வந்து பிஓஎஸ்பி டிபிஎஸ் பேங்க் தான். ஸோ அது மூலமாக பணம் அனுப்புறது ரொம்ப 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 சிம்பிள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா அதில் அவங்க வந்து ஜீரோ தான், எதுவுமே ஒரு ரூபா கூட காசே தேவையில்லை. 0% சர்வீஸ் சார்ஜஸ்னு அதில் போடுறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, பட் 0% சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன்லேயும் பணம் சீக்கிரம் போயிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸாக இருந்தது அப்படின்னா பணம் இமீடியட்டாக போயிடும். இதில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃபோன்லேயே பணத்தை அனுப்பிட்டு போயிடலாம். நமக்கு வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ நான் இது மூலமாக தான் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் இந்தியாவுக்கு, டிபிஎஸ் பிஓஎஸ்பி மூலமாக தான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம பணத்தை வந்து நம்ம எனக்கு சம்பளமும் அதில் தான் ஏறும். ஸோ அப்படியே நம்ம அனுப்பிடலாம். சம்பளம் ஏறின உடனே கூட நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அனுப்பிடலாம், உடனே வந்து போயும் சேர்ந்துடும். சண்டே மட்டும், அதாவது சண்டே ஒர்க்கிங் டேஸில் தான் போகும். சண்டே இப்போ ஒருவேளை நமக்கு வந்து சாட்டர்டே பணம் சண்டே பணம் அனுப்பணும் அப்படின்னா சண்டே அனுப்பலாம், மண்டே தான் போய் சேரும். நம்ம டைரெக்டாக வந்து அதில் பிஓஎஸ்பியில் எப்படி பணம் அனுப்பணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் கமெண்டில், நான் தனியாக அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட் நம்பரை ஒரு தடவை ஆட் பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளவு சலுகைகள் இருக்குது. நம்ம டிபிஎஸ் சிங்கப்பூரில் டிபிஎஸ் பிஓஎஸ்பி இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து நிறையா சலுகைகள் இருக்குது. ரொம்ப அதில் அது அதுக்கு வந்து ஒரு வீடியோவே பத்தாது, அவ்வளோ சலுகைகள் இருக்குது. அதில் வந்து இந்த பணம் அனுப்புறதும் நம்ம ஒரு டைம் வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா, பெனிஃபிஷியரை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிடலாம் பணத்தை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அனுப்பிடலாம். இது வந்து ஒரு மிக சிறந்த வழி. இதில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜும் வந்து கிடையாது அப்படின்னு தான் வந்து அதில் வரும், 0% சர்வீஸ் சார்ஜ் தான் நம்ம அனுப்பலே வரும். ஸோ இது ஒரு சிறந்த வழி. இதில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேயில் ஒர்க்கிங் டேஸ்னால் தான் போகும், சண்டேயில் போகாது. சாட்டர்டே மோஸ்ட்லி போயிடும், சண்டேஸ் மட்டும் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா போகாது, மண்டே தான் போய் சேரும். இது ஒரு மைனஸ் தான் இதில். மற்றபடி வந்து பெஸ்ட் வே அப்படின்னா யாருக்காவது பிஓஎஸ்பி டிபிஎஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வேறு எதையுமே சூஸ் பண்ணாதீங்க, இதிலே அனுப்பிடுங்க. ஓகேங்களா? பட்டு பிஓஎஸ்பி டிபிஎஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இந்த வெஸ்டர்ன் யூனியன்லாம் நிறையா வழி இருக்குது, அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இது நான் யூஸ் பண்ணுறது பிஓஎஸ்பி தான். சப்போஸ் நீங்கள் ஓசிபிசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ஆப்பில் பணம் அனுப்ப முடியுமா என்னன்றதை நீங்கள் பேங்க்கில் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? மற்ற பேங்க் வந்து அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, நீங்கள் அதை கன்சல் கேட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் ஒரு சில இடங்களில் வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரியே இந்தியாவுக்கு பணம் அனுப்புறதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மிஷினில் போயிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தது, இந்த மாஸ்டர் கார்டு இருந்தது அப்படின்னாவோ, இல்லை ஏடிஎம் கார்டு இருந்ததுனாவோ, அந்த மிஷினில் போயிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி எவ்வளோ என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸ், அந்த ஊரில் இருக்க ஊர் பேங்கோட அக்கௌண்ட் நம்பரு, அதோட ஐஎஃப்எஸ்சி கோட்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் அதில் டைப் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணுன்றது இது பண்ணி உங்கள் கார்டை போட்டிங்க அப்படின்னா உங்கள் கார்டிலேருந்து காசை வெட்டிக்கிட்டு அது இந்தியாவுக்கு போய் சேர்ந்துடும். ஓகேங்களா? அது இது வந்து ரொம்ப ரேர் தான். சிங்கப்பூரில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தான் அந்த மிஷின் இருக்குது, அது மூலமாகவும் அனுப்பலாம். இன்னொரு பெஸ்ட் வே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ஸ்டேட் பேங்க் இல்லை இந்தியன் பேங்க் இதிலெலாம் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் எல்லா பேங்குமே இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது, அவங்களதும் பிரான்ச் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அது மூலமாகவும் அனுப்பிக்கலாம். அங்கே அவங்கள்ட்ட சோ பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அனுப்பிடுவாங்க. சேம் இது வெஸ்டர்ன் யூனியன் ப்ராசஸ் மாதிரி தான், அது மாதிரி அனுப்பிடலாம். அப்படி இல்லைனாலும் அந்த பேங்க் வெளியிலே வந்து கேஷ் டெபாசிட் நம்ம பணம் அனுப்புகிற மாதிரி ஏடிஎம் மிஷின் மாதிரியே இருக்கும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். நீங்கள் அந்த வேலை நேரத்தில் போனீங்கன்னா இப்போ சாட்டர்டேலாம் ஆஃப் டே இருக்கும், சில இடங்களில் சண்டேயும் கூட இருக்கும். வேலை நேரத்தில் போனீங்கன்னா உள்ளார போய் அவங்கள்ட்ட கொடுத்தே அனுப்பிடலாம், இல்லை நம்ம அன்டைமில் போகிறோம் அப்படின்னா அந்த மிஷின் மூலமாகவும் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியும் வந்து பேங்க் மூலமாகவும் நம்ம அனுப்பிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து எவ்வளோ பணம் அனுப்பினாலும் நீங்கள் பயப்படலாம், டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து இந்த இல்லீகலான ஒண்டியல் முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்ம வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பணம் அனுப்பினாலும் டேக்ஸ் கிடையாது இந்தியாவில். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் லீகலான முறையிலே பணம் அனுப்புங்க. ஓகேங்களா? இதில் எது உங்களுக்கு பெஸ்ட் வே அப்படின்னு நினைக்கிறீங்களோ இது மூலமாக அனுப்புங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே வந்து அந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேயே நீங்கள் பணத்தை போட்டிங்க அப்படின்னா
உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லை செக் கிளிப்போ வந்து நீங்கள் வீட்டில் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க அது மூலமாக வந்து அந்த பணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் போய் தான் எடுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் வீட்டில் வந்து ஏடிஎம் கார்டு இல்லை செக் கிளிப்போ கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அது மூலமாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் ரெகுலராக பணம் அனுப்புறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஹவுசிங் லோனு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். லோன் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் பணம் அதில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றதுனால நீங்கள் என்ஆர்ஐலேருந்து பணம் போடுறீங்கன்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். மிகப்பெரிய அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு உங்கள் சேலரியை பொறுத்து 20 லிருந்து 30 லட்சம் வரைக்குமே ஹவுசிங் லோன்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா வேறு பேங்க்கில் எதுலேயும் அனுப்பாமல் உங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்லேயே போட்டு வீட்டில் பணத்தை எடுத்துக்க சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஹவுசிங் லோன் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து எதையாவது செப்பரேட்டாக ஆனால் எனக்கு இந்த வீடியோ இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஒரு உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் யூனியனை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இல்லை பிஓஎஸ்பியை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி, இல்லை பேங்க் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் எப்படி பணம் போடுறது, இதில் எதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இதுக்கு எதாவது இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம சேனலில் A to Z எல்லாத்த பற்றியுமே பார்த்துக்கிட்டு வரோம். தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, சிங்கப்பூர் வேலை வாழ்க்கைன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் நடக்கிற எல்லா தகவலையுமே தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூருக்குள்ள எப்படி வர்றது, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பற்றியும். அடுத்தது சிங்கப்பூர் வேலை வாய்ப்புன்னு மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த வீடியோவில் இருக்குது. அதில் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிருங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.